TNPL தமிழ் வணக்கம் நண்பர்களே, IFHRMS அடுத்த வீடியோ பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பொங்கல் போனஸ் பில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இனிஷியேட்டர் ஐடிக்கு நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜியோ வந்துச்சு, சிஎன்டி குரூப்பு 3000 ரூபீஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிஷியேட்டர் ஐடியில் ஹெச்ஆர் ரோல்குள்ளே நம்ம போயிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுக்குள்ளே போனோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷன் போகணும் அப்படின்னா ஜிடிஎன் பே சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். ஜிடிஎன் பே சர்வீஸ் கிளிக் பண்ணுறோம். அதுக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு வழக்கமாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இதில் லெஃப்ட் டு ரைட்டாக பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் பொங்கல் போனஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இப்போ போயிடணும். இப்போ பொங்கல் போனஸ் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, பொங்கல் போனஸ். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொங்கல் போனஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற ஆக்ஷன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போது உள்ளே வந்தப்புறம் இதில் என்னென்ன ஃபீல்டு இருக்கோ இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து நிறையா பேருக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இந்த இயர் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஜிஓ படி பார்த்தோம்னா இது வந்து 19-20 நிதியாண்டுக்கான இது தான். பட் இந்த IFHRMS-ல எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இந்த பில் இந்த போனஸ் எந்த வருஷம் வழங்குறீங்க, எந்த வருஷத்துக்கானது இல்லை எந்த வருஷம் வழங்குறீங்க அப்படி மீனிங் எடுத்துக்காங்க. ஸோ நம்ம என்ன போடணும், 2021 அதுதான் போடணும். அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இயர் பார்த்திங்கன்னா 2021. ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1/19-20 இல்லை 20-21 வரணும். இது வந்து இது நீங்கள் சர்ச் ஐக்கான் போனாலும் வெறும் வருஷம் மட்டும்தான் வரும். 2020 அல்லது 21 அப்படி தான் வருது. ஸோ நம்ம வேறு வழி இல்லை, 2021 செலக்ட் பண்ணிக்கோங்க. டிடிஓ சர்ச் ஐக்கான் போய் உங்கள் டிடிஓ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒன்லி ரிப்போர்ட் ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டையுமே நம்ம பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா ஒன்லி ரிப்போர்ட், அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி நம்பர் ஏன் பிளாங்காக இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு எம்ப்ளாய்க்கு மட்டும் நீங்கள் போடுறீங்க, ஒரு எம்ப்ளாயியுடைய ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதுமாதிரி பண்ணலாம். நீங்கள் ஆல் ஓவர் வேணும்னா அப்படியே பிளாங்காக விட்டு கொடுக்கறது நல்லது. இப்போது அடுத்ததாக கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துடலாம். ரைட் சைட் கார்னரில் இருக்க பாருங்கள், அந்த கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் ஆகிடுச்சு, நமக்கு அதுக்கான ரிப்போர்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து மானிட்டர் ஸ்டேட்டஸ், அது வந்து நமக்கு வழக்கம் போல் தான் கம்ப்ளீட்டட் வரணும். நீங்கள் என்ன டேட்டில் பண்ணீங்களோ அது எல்லாமே காட்டும். கம்ப்ளீட் வந்துருச்சு. இப்போ வியூ அவுட்புட் கொடுக்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் மொபைலில் இந்த பில் பண்ணிகிட்ருக்கனால மொபைலில் பாருங்கள், நீங்கள் கீழே பார்க்கலாம்னு நினைக்கிறேன், டவுன்லோட் ஆகிடுச்சு. பட் ஓப்பன் ஆகல, டவுன்லோட் ஃபெயில்டுன்னு வருது. ஸோ நீங்கள் சிஸ்டமில் பண்ணுறவங்க அல்லது மொபைல் வேறு வெர்ஷனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக டவுன்லோட் ஆகிட்டு இந்த எம்ப்ளாயீஸுடைய நேம் லிஸ்ட்லாம் காட்டும். அதுபடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக சேம் ப்ராசஸ் தான், இதே ஆப்ஷனுக்குள்ளே வரணும். அடுத்ததாக மறுபடியும் பார்த்திங்கன்னா என்ன சொன்ன மாதிரி இதே ஆப்ஷன் தான், அந்த பொங்கல் போனஸில் ஆக்ஷன் மறுபடியும் கொடுங்க. அதே மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். இந்த கடைசியாக ரிப்போர்ட்டிங் ஃப்ளாகில் வந்து ஒன்லி ரிப்போர்ட்டுக்கு பதிலாக ப்ராசஸ் வித் ரிப்போர்ட்னு அடுத்த ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ மறுபடியும் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். கடைசியாக பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஃப்ளாகில் மட்டும் செகண்ட் ஆப்ஷன் ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கண்டினியூ கொடுக்கலாம். அடுத்து சப்மிட், கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்தப்புறம் அது ஓகே கொடுத்துருங்க. அகெயின் மானிட்டர் ஸ்டேட்டஸ் தான், நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம மொபைலில் பண்ணிகிட்ருக்கனால இது கம்ப்ளீட்டட் வந்து இருந்தாலும் டவுன்லோட் ஆகாது, ஆனாலும் ஓப்பன் ஆகலை. நீங்கள் சிஸ்டமில் பார்த்துக்கோங்க, அதில் என்ன வரும் அப்படின்னா எல்லோருடைய நேமும் ரெண்டு டைம் காட்டும். காட்டின பிறகு எஸ் நோ எஸ் நோன் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கெல்லாம் எஸ் ஒரு இதுலேயும் நோ ஒரு இதுலேயும் இருக்கும். எலிஜிபிள் இல்லாதவங்களுக்கே ரெண்டு நேம்லேயுமே நோ அப்படின்னு தான் இருக்கும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணோன்னே இதில் வேலை முடிஞ்சுது, நம்ம டைரெக்டாக ஹோம் போயிட்டு ஃபைனான்ஸ் போயிடணும். ஓகேவா, இப்போ இது வந்து எந்த பில் குரூப்பில் இருந்தாலும் காமனாக உங்கள் டிடிஓ கிட்ட இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ப்ராசஸ் தான் இது. பட் நீங்கள் சப்ளிமெண்ட் ரன் பண்ணும் பொழுது தனித்தனியாக பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து
ஃபினான்ஸ் வந்தாச்சு, ஃபினான்ஸில் நீங்கள் பேரோல் வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு ஒரு பில் மட்டும் ஜென்ரேட் பண்ணி அமௌண்ட் வரதை காட்டிடுறேன். பேரோலில் ஃபஸ்ட்டு இது ப்ராசஸ்லேயே இருக்கட்டும். ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பில் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டெம்பரரி பில் குரூப் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி சர்ச் கொடுக்கலாம். அதில் எனக்கு மூணு பேர் தான் இருக்கிறாங்க. மூணு பேருமே எலிஜிபிள். ஸோ மூணு பேருடைய நேமையும் நான் வந்து டிக் பண்ணுறேன். சப்போஸ் இதில் யாருக்காவது எலிஜிபிள் இல்லை உங்கள் குரூப்பில் அப்படின்னா அவங்க நேம் டிக் பண்ண விடுங்க. ஓகேவா? இதெல்லாம் ப்ராசஸில் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் வரும் இல்லையா, இதில் வந்து பொங்கல் போனஸ் அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். பொங்கல் போனஸ். ஓகே, பொங்கல் போனஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வழக்கம் போல் தான் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இதில் மொபைலில் ஷோவே ஆகலை, டவுன்லோட் ஃபெயில்டுன்னு வந்துச்சு, எந்த நம்பிக்கையில் பில் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு. பட் நீங்கள் செக் பண்ணிட்டு போடுங்க. எனக்கு ஷூராக தெரியும் வந்துடும் அப்படின்ட்டு அதனால் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க செக் பண்ணிவிட்டு போடணும். ஓகேவா? இப்போ வந்து மானிட்டர் ஸ்டேட்டஸ் பாருங்கள். கம்ப்ளீட்டர் வந்தால் போது இதில் அவுட்புட் பார்க்க தேவையில்லை. ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டர் வந்துருச்சு. எப்படியும் நம்ம ஜென்ரேட் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட்லேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்திருக்கணும். ஓகேவா? இப்போ ரிசல்ட் வந்துட்டோம். ரிசல்ட்டில் பில் டைப், பில் டைப்பில் பொங்கல் போனஸ் ஆஸ் யூஷுவல் தான். அப்புறம் பில் குரூப் டெம்பரரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சர்ச் கொடுக்குறேன். இது ரிசல்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஓகே, கொஞ்சம் லோடாகி லேட்டாகுது, நானே ஜர்க் ஆகிட்டேன், வராதோ அப்படின்ட்டு. பாருங்கள், மூணு பேருடைய நேமே வந்துருச்சு. நான் மூணு பேர் கொடுத்தேன். இப்போ அமௌண்ட் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, கிராஸ் நெட் 3000 வந்தாச்சு. போனஸ்னு போட்டு டியூ சைடு வந்திருக்கு, டிடக்ஷன் சைடு எதுவுமே இல்லை. ஸோ மூணு பேருக்குமே கன்ஃபார்மாக இது இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஜென்ரேட் பில்லுக்கு போகணும். கிட்டத்தட்ட பாதி ஸ்டெப்ஸை தாண்டிட்டோம், கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்தாச்சு. ஜென்ரேட் பில்லில் செகண்ட் ஆர்பருங்க மேலே ரெகுலர் சேலரி, சப்ளிமெண்ட்ரி, நான் சேலரி இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி இதை கொடுங்க. கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் தான் எல்லாமே ஃபில் பண்ணணும். பீரியட்லாம் அதே வந்துடும். பில் டைப்பில் நீங்கள் பொங்கல் போனஸ். ஓகே, பே பில் குரூப் டெம்பரரி பில், தென் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட், அப்புறம் ஆஃபீஸ் நேம், அப்புறம் எம்ப்ளாயி நம்பர் தேவையில்லை, ஏன்னா நம்ம குரூப் செலக்ட் பண்ணுறோம், எல்லாருக்குமே வேணும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து நம்ம சர்ச் கொடுக்கலாம். இந்த ஜென்ரேட்டில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, நீங்கள் ஒரு குரூப் செலக்ட் பண்ணுறீங்க, எல்லாருடைய யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க நேம்லாம் டிக் பண்ணி தான் சப்ளிமெண்ட் ரன் பண்ணியிருப்பீங்க. ரிசல்ட் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஜென்ரேட் பண்ணும் பொழுதும் யார் யாருக்கெல்லாம் ஆயிருக்கோ அவங்க நேம் எல்லாமே வரும். பார்த்திங்கன்னா மூணு பேருக்கு பண்ணனா மூணு பேருக்குமே வந்துச்சா? இப்போ என்னென்னா மூணு பேர் பேரும் டிக் பண்ணி நீங்கள் கொடுக்கணும், ஜென்ரேட் கொடுக்கணும். அப்போ தான் ஒரே பில்லாக வரும். இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கும், அது ரொம்ப வேலை. ஸோ அது மறந்துடாமல் ஜென்ரேட் பண்ணும் பொழுது மூணு பேர் பேரும் டிக் பண்ணி கொடுங்க. சப்போஸ் ஒருத்தருக்கு கொடுத்து இன்னும் ரெண்டு பேர் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் முடியாது, டிராஃப்டில் போயிடும். நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப கொடுக்கணும். அது பண்ணிக்கலாம், இருந்தாலும் நமக்கு தான் ரெண்டு வேலை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போது ஜென்ரேட் பில் கொடுத்துடலாம்.
ஓகே ஜென்ரேட் எஸ் கொடுத்துடலாம். இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு நமக்கு பில்லு. மானிட்டர் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இது கம்ப்ளீட்டட் வரணும். வந்தால் தான் பில்லு டிராஃப்டில் வரும். நான் உங்களுக்கு இதில் வந்து டிராஃப்டில் வர இடம் வரைக்கும் காமிச்சிடுறேன். அநேகமாக நிறைய ஆஃபீஸில் ப்ரொசீடிங்ஸ் போடுற வழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ப்ரொசீடிங்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ஜிஓ ரெஃபரன்ஸில் மென்ஷன் பண்ணி மிகை ஊதியம் அப்படின்னு போட்டு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அது மாதிரி ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. டிராஃப்டில் இந்த பில் இருக்கும் இல்லையா, அதில் அட்டாச்மெண்ட் போயிட்டு அட்டாச் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து யாராவது இந்த நிதி அந்த குறிப்பிட்ட நிதியாண்டு இந்த 19-20 நிதியாண்டில் டிரான்ஸ்ஃபரில் ப்ரொமோஷனில் வந்திருந்தாங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு அப்படின்னா, அவங்க பழைய ஸ்டேஷனில் நான் ராயல் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஏன்னா அங்கே ஒர்க் பண்ண பீரியடு, பட் அவங்களோட IFHRMS எல்லாமே இங்கே வந்தனால நம்ம தான் போட முடியும் புது ஸ்டேஷனில் தான். ஸோ அங்கே பில் போடலை அப்படிங்கிற ஒரு நான் ராயல் சர்டிஃபிகேட் மே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ட்ரெஷரில் சம்டைம்ஸ் கேட்டாலும் கேட்பாங்க. இதில் வந்து வியூ அவுட்புட் பார்க்கலாம், பார்க்காமையும் இருக்கலாம். ஓகேவா, பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நம்ம டைரெக்டாக பில்ஸ்லேயே போய் பார்த்துக்கலாம். இப்போது பில் ஜென்ரேட் ஆகிடுச்சு நமக்கு, கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. இப்போ மேலே இந்த இதில் வந்து பில்ஸுக்கு போயிடணும். இப்போது உள்ள பில்ஸில் பார்த்திங்கன்னா, இப்போது எக்ஸ்பென்ஸ் டைப்பில் பொங்கல் போனஸ் அப்படின்னு தேட வேண்டாம். ஏன்னா போனஸ் ஸ்பெஷல் அடாப் போனஸ்னு இருக்குல்ல, செகண்டாக இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. அதில் இப்போ கொடுத்துட்டு கோ கொடுங்க. கொடுத்தாச்சு அப்படின்னா பார்த்தீங்களா, டிராஃப்டில் வந்துடுச்சு. 3 பேருக்கு 9000 ரூபாய். இப்போது டீட்டெயில் கொடுத்து நம்ம அட்டாச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் அந்த மாதிரி எதாவது வைக்கணும், நான் ராயல் சர்டிஃபிகேட்டு புதுசாக வந்தவங்களுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் வந்தவங்களுக்கு அந்த மாதிரினா வைக்கலாம். மெயினாக ப்ரொசீடிங்ஸ் வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த டீட்டெயில் ஐக்கான் போயிட்டு அந்த ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் எதில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத என்ஃபேஸ்மெண்ட்டை கொடுத்து பார்த்துக்கிறது நல்லது. சப்போஸ் ஏதாவது தவறு இருந்ததுன்னா நீங்கள் திருத்திக்கிட்டு பில்லை ஃபார்வர்ட் பண்ணலாம். தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க அதை அப்படின்னா வெரிஃபை லெவலில் அப்ரூவல் லெவலில் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது சில டைம் சம் ப்ராப்ளம் வருது, அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இங்கே கீழே அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதுவே டீஃபால்ட்டாக வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த டைட்டிலில் நீங்கள் பார்த்துக்கணும். இசிஎஸ் அதுவே வந்திருக்கு, என்ஃபேஸ்மெண்ட் ஸ்லிப் இருக்குது, அதே போல் பே ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, அதே போல் டிரெக்ஷன் அதாவது ஷெடியூல் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரொசீடிங்ஸ் மட்டும் வச்சா போதும். இப்போ என்ஃபேஸ்மெண்ட் இது டவுன்லோட் பண்ணி நமக்கு எந்த ஹெட்டில் அது வந்து புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே அப்பாடா, இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே இது பார்த்திங்கன்னா அதர் அலவன்ஸில் புக் ஆகிருக்கு நமக்கு, அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். அது ஓகேவா சரியாங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பில் அனுப்ப போகிறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் நான் வந்து சொல்ல தேவையில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபையர் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் இருக்கும், வெரிஃபை பண்ணுங்கள். அப்ரூவர் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள், அப்ரூவ் பண்ணுங்கள். அப்புறம் அதிலே ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் தான். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், இந்த வீடியோ சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்டிருக்கிற டவுட்டுக்கு இந்த வீடியோ பார்க்குற மட்டும் நண்பர்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக ரிப்ளை பண்ணலாம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள், காரணத்தை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.